ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்கள் வாழ்வின் வழியெங்கும் ஜெயமே தியான வசனம் யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று மோசைக்கு நான் கூறியவாறு உன் காலடி படும் இடத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே செல்லும் எல்லா இடங்களையும் உங்களுக்கு தருவார் நீங்கள் ஜெயம் பெற்றவராக விளங்குவீர்கள் ஒருவேளை இன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையை தொடங்கலாம் அல்லது புதிய கல்லூரிக்கு செல்லலாம் அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம் நீங்கள் புதிதாக எதை தொடங்கினாலும் உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் தாம் ஜெயத்தை அளித்து அதில் நீங்கள் சிறந்து விளங்கும்படி செய்வதாக ஆண்டவர் கூறுகின்றார் கடவுள் யோசுவாக்கு இப்படியே செய்தார் தாம் வாக்கு பண்ணிய தேசத்துக்கு இஸ்ரவேலரை இவ்வாறே வழி நடத்தினார் கடவுள் கொடுத்த வாக்கு இஸ்ரவேலர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்த போது நிறைவேறியது இதை குறித்து இந்த பிரகாரமாக கடவுள் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார் அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள் என்று விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இது போன்றே உங்கள் தேவைகள் மற்றும் நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கின்ற காரியங்கள் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை அருளி செய்வார் ஆகவே பயப்படாதிருங்கள் நீங்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அன்பானவர்களே நீங்கள் கால் பதிக்கும்படி ஆண்டவர் காட்டுகின்ற இடத்திற்காக உங்கள் முயற்சிகளில் அவர் அருளப்போகும் ஆசிர்வாதத்திற்காக அவரை சோஸ்தரித்து கொண்டே இருங்கள் உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியுள்ளார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அருளியுள்ள ஆசிர்வாதங்களுக்காக அவரை சோஸ்தறியுங்கள் அப்போது அவர் உங்களை அழகாக நடத்துவார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக என்னை திடப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி என் இருதயத்திலிருந்து எல்லா சந்தேகத்தையும் பயத்தையும் அகற்றுவதற்காக மைசூஸ்திருக்கின்றேன் என் வாழ்வில் நீர் ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என் எதிர்காலத்தை ஏற்கனவே நீர் திட்டம் பண்ணி இருப்பதால் என்னுடைய எல்லா முயற்சிகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் நீரே என் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் நான் எடுத்து வைக்கும் அடிகள் ஒவ்வொன்றுக்கும் உம்முடைய வழி நடத்துதல் தேவை நான் ஜெயம் பெற்றேனோ நடக்க எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் ஜெயம் பெறும் நாளாக அமைவதாக பிரைஸ்தலாட்